சிஏஏவுக்கு எதிராக சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும்னு இஸ்லாமியர்கள் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தாங்க. இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையிலையும் சட்டமன்ற முற்றுகை போராட்டத்திற்காக பிப்ரவரி 19ஆம் தேதி காலை முதலே சேப்பாக்கம் வாலாஜா சாலையில இஸ்லாமிய கூட்டமைப்பு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்கன்னு ஆயிரக்கணக்கானோர் குவிய தொடங்கினாங்க. சரியா காலையில 11 மணிக்கு கலைவாணர் அரங்கத்திலிருந்து பேரணி தொடங்கியது. பேரணியில தேசிய கொடியோடு நோ சிஏஏ, நோ என்பிஆர், நோ என்ஆர்சி உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்தி சென்றாங்க. பேரணியில பாசிசமே வெளியேறு, ஆர்எஸ்எஸ் அமைப்பே வெளியேறு ஆகிய முழக்கங்களும் எழுப்பப்பட்டிருக்கு. சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே லாரியில மேடை அமைக்கப்பட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசி வராங்க. போராட்டம் நடைபெறும் பகுதிகளில் காவல்துறையினர் அதிக அளவுல குவிக்கப்பட்டிருக்காங்க. சென்னை அண்ணா சாலை, வாலாஜா சாலை, சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை உள்ளிட்ட 3 இடங்கள்ல தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கு. தடையை மீறி போராட்டம் நடைபெறதால ட்ரோன் உள்ளிட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலமா கண்காணிக்கப்பட்டு வருது. இது போலவே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக பேரணியா சென்றிருக்காங்க. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி சுமார் 7000 பேர் வரையே பேரணியா சென்றாங்க. சேலத்துல கலெக்டர் அலுவலகத்தின் கேட் வரைய போராட்டக்காரர்கள் சென்று விட்டார்கள். அங்கதான் பேரிகேட் அமைத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் பாதியிலேயே தடுத்திருக்காங்க. இருந்தாலும் போராட்டத்தில் ஈடுபட்டவங்க சாலையில் அமர்ந்து போராட்டங்களை தொடர்கின்றனர். எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையில மக்கள் கூடியதால அவங்களை கைது செய்தா எங்க தங்க வைக்கிறதுங்கிற குழப்பத்துல காவல்துறையினர் இருக்காங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.